ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான சாம்பார் சாதம். ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணுற ரெசிபி ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, டக்குன்னு பிளான் பண்ணி நம்ம உடனடியாக செஞ்சிடலாம். சாம்பார் சாதம் வந்து நல்ல ஒரு ஹோல்சம் மீல். இதில் அரிசி, பருப்பு, பலவிதமான காய்கறிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா குக் பண்ணி எடுக்கிறோம். சூப்பராக இருக்குங்க. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. சாம்பார் சாதம் கரெக்டாக அந்த கொஞ்சம் கொழகொழப்பாக பண்ணிட்டால் நமக்கு சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஆறினதுக்கப்புறமும் நல்லாயிருக்கும். ஸோ சாம்பார் சாதம் பர்ஃபெக்டாக செய்கிறக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குங்க, அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணிட்டால் போதுங்க. பர்ஃபெக்டான சாம்பார் சாதம் ஈஸியாக செஞ்சால் சுத்திடலாம். இந்த ரெசிபி ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். வாங்க, அருமையான சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம அரிசி பருப்பெல்லாம் அளந்தெடுத்துக்கலாங்க. இங்கே ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். நான் டெய்லி வீட்டில் சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். புழுங்கல் அரிசி ஒரு கப்பு, பார்பாயில்டு பொன்னி ரைஸ் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக அரிசியோட அளவில் மூணில் ஒரு பங்கு, அதாவது 1/3 கப்பில் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இப்படி துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் நம்ம கலந்து சேர்த்து சாம்பார் சாதம் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாதமோட அந்த கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நல்லா கொஞ்சம் கொழகொழப்பாக சூப்பராக இருக்குங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா கழுவிடுவோம். ஒரு 2-3 வாட்டி தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். இப்போ கழுவுன அரிசி பருப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ அரிசி பருப்போட அளவு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப்புக்கு மேலே இருக்குங்க. எந்த கப்பால் நம்ம அரிசி அளந்துக்கிட்டோமோ அதே கப் அளவில் 4.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது எடுத்துக்கிட்ட அரிசி பருப்பு அளவில் 3 மடங்கு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சா பர்ஃபெக்டாக இருக்குங்க. 4 கப்பு ஆல்ரெடி சேர்த்தாச்சு, இன்னொரு 1/2 கப்பு, மொத்தமாக 4.5 கப்பு தண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுடலாம். கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் குக்கரை வச்சிடலாம். குக்கரை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரு 4-5 விசிலுக்கு நம்ம வேக வைப்போம். பர்ஃபெக்டாக குழைவாக அரிசி பருப்பெல்லாம் வெந்துடும். அந்த டைம் கேப்பில் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் கட் பண்ணியாச்சு. ஒரு 10-12 பீன்ஸை 1 இன்ச் சைஸுக்கு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே போல் கேரட்டையும் கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக ஒரு 2 கேரட் கட் பண்ணியாச்சு. இங்கே நான் முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க அதே சைஸுக்கு. அடுத்தது முருங்கைக்காய், கூடவே அவரைக்காய். இது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ வந்து நம்மளுக்கு சமைக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள். இது போகவும் நீங்கள் காய்கறிகள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், இல்லை 1-2 காய்கறிகள் இல்லாமல் இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். பட் இந்த கேரட், முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம அவசியம் சேர்த்தா நல்லதுங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேர்க்க பாருங்கள். ஸோ இப்போ காய்கறிகள் ரெடியாக இருக்குது. இங்கே குக்கர்லேயும் 4 விசில் வந்தாச்சுங்க. இனி குக்கரை இறக்கி வச்சுட்டு அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம காய்கறிகளை தாளித்து விட்டு வேக வச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து இதில் 1 டீஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே 4-5 தாளிப்பு வரமிளகாய். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. கூடவே 15-20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரணும். இதில் 1/2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துருவோம். நான் இங்கே 2 முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், கூடவே பீன்ஸ், அடுத்ததாக முள்ளங்கி, கூடவே கேரட், அவரைக்காய். இதெல்லாம் நான் சேர்த்துக்கிற காய்கறிகள். நீங்கள் இது போக காய்கறிகள் சேர்க்க விருப்பம் இருந்தாலும் நாட்டு காய்கறிகள் சேர்த்துக்கலாம். 1-2 நிமிஷம் இந்த காய்கறிகளை வதக்கி விட்டுட்டு அடுத்ததான் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்குவோம். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்த கத்திரிக்காய் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்தாச்சு. இதுவும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோங்க. இந்த காய்கறிகளெல்லாம் 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு
இங்கே ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடியோட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. சாம்பார் பொடியிலே காரம் இருக்கும், நீங்கள் வீட்டில் அரைச்சது இதில் கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அந்த காரெல்லாம் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் சாம்பார் சாதத்துக்கு சாம்பார் பொடி கொஞ்சம் தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போ காய்கறிகள் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல 1 வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ நல்ல பொடியான இருக்குன்னு தக்காளி சேர்த்துடலாங்க. இந்த காய்கறிகளோடு சேர்ந்து தக்காளி நல்லா வெந்து வரட்டும். நான் கொஞ்சம் தக்காளி தூக்கலாக போடுவேன், புளியோட அளவு கம்மியாக போடுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே 3 தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கிறேன், நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சுருவோம், நல்லா வெந்து வரட்டும். இங்கே காய்கறிகளெல்லாம் நல்ல 10 நிமிஷமாக வெந்துகிட்டு இருக்குது. இங்கே குக்கரில் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீந்துருச்சுங்க. நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் நல்ல குழைவாக சாதம் பருப்பெல்லாம் வெந்திருக்கு. நல்லா மரக்கரண்டி வச்சு கலந்து விட்டுருவோம். சூடாக கலந்து விடும்போது சாதம் பருப்பெல்லாம் நல்லாவே குழஞ்சிரும். இப்போ பருப்பு சாதம்லாம் நல்ல குழைவாக வேக வச்சு ரெடியாக இருக்குது. இங்கே காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்ல 80% வெந்துருச்சுங்க. நல்லா அந்த சாம்பார் பொடியோடு சேர்ந்து காய்கறிகள் வெந்து நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துருவாங்க. ஏற்கனவே நம்ம சாதம் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கிறோம், அது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பை போட்டுக்கோங்க. அடுத்ததாக புளிக்கரிசல். 1 நெல்லிக்காய் சைஸ் புளி, அதாவது 1 மீடியம் நெல்லிக்காய் சைஸ் புளியை உறவச்சு கரைச்சி சேர்த்தாச்சு. இந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும், நல்லா கலந்து விட்டுருவோம். இங்கே அகைன் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. மறுபடியும் மூடி வச்சுருவோம், இன்னொரு 1-2 நிமிஷம் மட்டுமே கொதிச்சு வரட்டும். 1-2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. காய்கறிகளெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் சேர்க்கும்போது அந்த உப்பு புளிப்பு காரெல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. சாம்பார் பொடியோடு சேர்ந்து அந்த காய்கறிகளெல்லாம் நல்லா வெந்து கமகமன்னு வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம குழைவாக வேக வச்சு வச்சுருக்கிற அரிசி பருப்பை நம்ம இந்த சாம்பாரோட கலந்துடலாம். நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. இப்படி ஓரளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கலந்து விடுங்க. பாருங்க நல்ல குழைவா சூப்பரா இருக்கு. ஃபைனலா இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலைய போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஆல்மோஸ்ட் சாம்பார் சாதம் ரெடிங்க. ஆனால் பட் ஃபைனலா நெய்யில் முந்திரி பருப்பு மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் வறுத்து போட்டுட்டா வாசனை டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இங்கே 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு நல்லா உருக்கியாச்சு. இதில் 4 வரமிளகாய் போட்டாச்சு, கூடவே முந்திரி பருப்பு 10-15 எண்ணெய். முந்திரி பருப்பு நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம், அது நம்ம விருப்பம். முந்திரி பருப்பு போட்டு விட்டு நல்லா அதை செவக்க வறுத்து விட்டுருவோம். ஃபைனலாக 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் உருவி போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெடியாக இருக்கிற சாம்பார் சாதத்தில் போட்டு நல்லா கலந்துருவங்க. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான சாம்பார் சாதம் ஜம்முன்னு ரெடியாயிருச்சு. பாருங்கள் சாம்பார் சாதம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது, பர்ஃபெக்டாக குழகுழப்பாக இருக்குது. நம்மளுக்கு இந்த அளவுக்கு செய்யும்போது தான் நமக்கு சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஆறுனதுக்கப்புறமும் நல்லாயிருக்கும். ஒரு அருமையான சாம்பார் சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மணக்க மணக்க பர்ஃபெக்டாக இருக்குங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது. நம்ம டக்குன்னு பிளான் பண்ணி பண்ணிடலாம். லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் ஒரு அருமையான ரெசிபி, ஒரு ஹோல்சம் மீல், நல்ல சாதம் பருப்பு காய்கறிகள் எல்லாமே இருக்குது. இதில் பெஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட ஜஸ்ட் ஒரு ஊறுகாய் அப்பளம் சிப்ஸு வச்சு சாப்பிட்டா போதும், பர்ஃபெக்டான ஒரு மீலாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.